வணக்கம் தொடர்ந்து விவசாய பொருட்கள் ஏற்றுமதி பற்றியே நிறைய பேசுறீங்க ஆடைகள் ஏற்றுமதி அதாவது கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதி பற்றி பேசுங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் கமெண்ட் கொடுத்துருந்தாரு தாராளமாக பேசலாம் ஏன்னால் பல வருஷமாக நான் அந்த எக்ஸ்போர்ட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நிறைய பேசலாம் கார்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய செக்டார் நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்டாரையும் தனித்தனியாக அதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அதாவது ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் வந்து அளவுகள் வேறுபடும் இப்போ அமெரிக்கா அப்படின்னா அதனோடய சைஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்தியா சைஸுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் யூரோப்பியன் சைஸுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் டீஷர்ட் போடுறேன்னா அமெரிக்காவுக்கு தயார் செய்யப்பட்ட லார்ஜ் டீஷர்ட்டே எனக்கு சரியாக இருக்கும் ஆனால் யூரோப் சைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் சரியாக இருக்கும் ஆனால் உயரம் குறைவாக இருக்கும் அகலம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்தந்த நாட்டு மக்களோட பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அந்த அளவுகள் வந்து வித்தியாசப்படுறதுனால உண்டார சிரமங்கள் ஸோ இதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு சைஸ் இருக்குது அந்த சைஸில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து தைச்சு அதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துணிகள் இப்போ சுடிதார் மெட்டீரியலு அதுக்கப்புறம் ஷர்ட்டு அது பேண்ட்டுக்கான துணி இந்த துணி வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து பல வளர்ந்த நாடுகளில் வந்து இந்த டெய்லரிங் காஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் தான் வந்து கஸ்டம் மேடு டெய்லர்ஸ் வந்து டெய்லர்ஸ்ட்டு போய்ட்டு அவங்க வந்து ட்ரெஸ்ஸை வந்து தச்சுப்பாங்க பெரும்பாலும் இந்த ரெடிமேடு துணி எடுக்கிறது தான் பல நாட்டில் வந்து வழக்கமாக இருக்குது இப்போ இந்தியா மாதிரி வந்து நம்ம வந்து தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுப்போம் தச்சு போடுவோம் ஆனால் அந்த பழக்கம் கூட இந்தியாவில் வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது இலங்கை அப்புறம் நேபாள் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகளில் வந்து டெய்லர்ஸ் இருக்காங்க ஈவன் மலேசியா சிங்கப்பூரில் கூட அதிக அளவில் டெய்லர்ஸ் கிடையாது ஸோ இந்த மாதிரி நாடுகள் நான் சொன்ன அந்த மூணு நாலு நாடுகளுக்கு வந்து நீங்கள் துணிகளை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதில் வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு நாலு அஞ்சு ஆறு ஏழு சதவீதம் தான் அதிகபட்ச ப்ராஃபிட்டே வைக்க முடியும் இதைத்தான் வச்சுக்கிட்டு இன்றைக்கி திருப்பூரில் உள்ள பல எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் ப்ராஃபிட் வைக்கவே முடியாது பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் வந்து கனவாகவே போச்சு ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குது ஸோ அதனால் ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பண்ணும்போது ஹியூஜ் வால்யூம் எடுங்க கால்குலேஷன் வந்து காஸ்டிங்னு சொல்லுவாங்க அதை கரெக்டாக போடுங்க இம்மி பிசகாகவும் போடணும் அப்படி போட்டால் தான் வந்து ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஒரு சின்ன விஷயத்தில் அசால்ட்டாக போயிட்டிங்கன்னா கூட மொத்தமே வந்து நஷ்டத்துக்கு போயிடும் ஸோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எந்த கண்ட்ரிக்கு பண்ணாலும் சரி யூஎஸ் யூரோப் எங்கே பண்ணாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக கால்குலேஷன் வந்து போகணும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸாரீஸ் ஸாரீஸ் வந்து நீங்கள் விற்கக்கூடிய ஒரே இடம் வந்து ஸ்ரீலங்கா தான் இன்றைக்கி பட்டு சேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் சேலையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து போகக்கூடிய இடம் வந்து ஸ்ரீலங்கா தான் ஸ்ரீலங்காவுக்கு மார்க்கெட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை விட்டுட்டு வேறு எந்த கண்ட்ரிகளையும் ட்ரை பண்ண வேண்டாம் நான் பட்டு சேலையை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஆர்டர் கிடைக்காது ரொம்ப குறைவான குவான்டிட்டி கிடைக்கும் அதுக்கே நீங்கள் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும் அங்கே கூட இந்த மாதிரி பட்டு சேலை வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து கட்டுறாங்க அதுவும் இந்தியன் யாராச்சும் அங்கே இந்தியனுக்கு யாராச்சும் கல்யாணம் ஆனால் அந்த கல்யாணத்துக்கு கட்டுறாங்க எல்லாம் அவங்க கல்யாண நாளைக்கு வந்து கட்டுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அதோடு முடிஞ்சு வச்சு பெருசாக வந்து புடவை கட்டுறதே இல்லை அதனால் நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெலாம் முயற்சியும் எடுக்க வேண்டாம் அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதர் அசசரிஸ் இப்போது கர்ச்சீஃபு டையு இதெல்லாம் வந்து நீங்கள் உலகத்தில் எந்த நாடுக்குனாலும் ஏற்றுமதி பண்ணலாம் குறிப்பாக வளர்ந்த நாடுகளுக்கு நல்ல ஏற்றுமதி பண்ணலாம் சில்க் டைஸ்லாம் வந்து அதிகமாக நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து கரூர் ஐட்டம்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க கரூர் ஐட்டம்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது இந்த கிச்சன் டவலு ஆப்ரான்ஸு அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோஸு பில்லோ கவர் இது எல்லாம் உங்களுக்கு அப்பேரல் செக்டாரில் தான் வரும் இதையும் நீங்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம் இந்த கார்மெண்ட்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மாதிரியே வந்து இந்த மாதிரியான ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் இந்த இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வந்து ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வரும் அந்த ஹோம் டெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதையும் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் அதில் வந்து சைஸ் உண்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் குயின் சைஸு கிங் சைஸ் பெட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் உல்லன் பிளாங்கெட்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுலையும் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைவு தான் ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரியான அப்பேரில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்கள் இது போக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம்